அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் செலவு செய்யும் ஒரு ரூபாய் கூட 100 ரூபாயாக திரும்பி வர இதை சொல்லுங்கள் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நாம் செலவு செய்யும் பணத்தை பல மடங்காக நமக்கு ஈர்த்து கொடுக்கும் எளிமையான மந்திர ஜப முறை. மந்திர ஜப முறையாக இருக்கிறதுனால 108 முறை, 1008 முறைன்னு அதிக எண்ணிக்கையில் சொல்லணும்னு கிடையாதுங்க. அதே போல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மந்திரத்திற்கு கிடையாதுங்க. எளிமையான ஒரே வரி மந்திரம் இது. இந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள்னு யாரெல்லாம் பணத்தை செலவு செய்கிறோமோ அவங்க எல்லாருமே இந்த மந்திர ஜபத்தை நீங்க பயன்படுத்தலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மந்திரம் நீங்க சொல்லணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். அதே போல அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை நாம் செய்யலாம். சோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். அதே போல நேரம் கூட முக்கியம் கிடையாதுங்க. பணத்தை செலவு செய்யக்கூடிய எல்லா நேரங்களிலும் இந்த மந்திரத்தை நாம் சொல்லலாம். ஆனால் முக்கியமான ஒரே ஒரு சூட்சமம், ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது நீங்க பணம் கொடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்றீங்கன்னா அந்த பணத்தை வாங்குபவருக்கு அது தெரியக்கூடாதுங்க. இப்படி ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு பணத்தை நீங்க கொடுப்பதாக அவங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த மந்திரம் சொல்றதுனால அந்த பணத்தை வாங்குபவர்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாதுங்க. இருந்தாலும் நாம் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் வேறு ஏதாவது ஒரு வழியில நமக்கு பல மடங்காக திரும்ப வரணும். அதற்காகத்தான் இந்த மந்திரத்தையே நம்ம சொல்றோம். இருந்தாலும் நம்மிடம் பணம் வாங்குபவர்களுக்கு நாம் மந்திரம் சொல்வது தெரிந்தால் நம்முடைய பணவரவில் தடைகள் ஏற்படும். இந்த மந்திரம் நமக்கு பலனை கொடுக்காது. அதனால தாங்க இந்த மந்திரத்தை ரகசியமாக நம்ம சொல்லணும். சரி, அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஹ்ரீம் ஹம் பிரத்யே நமஹ. ஓம் ஹ்ரீம் ஹம் பிரத்யே நமஹ. ஓம் ஹ்ரீம் ஹம் பிரத்யே நமஹ. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஒருவரி மந்திரம். சுலபமாக நம்மால மனப்பாடம் செய்ய முடியும். சோ நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எந்த இடத்துல நீங்க பணத்தை செலவு செய்தாலும் சரி, இந்த மந்திரத்தை 9 முறை நீங்க சொல்லணும். மனதிற்குள்ளேயே 9 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பணம் எனக்கு திரும்ப வரணும்னு நினைச்சிட்டே அந்த பணத்தை நீங்க கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க மளிகை கடையில அல்லது காய்கறி கடையில அல்லது வேறு எந்த கடைகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல 9 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பணத்தை கொடுப்பது சிரமமாக இருந்தால் அதற்கும் ஒரு வழி இருக்குங்க. வீட்டில இருந்து அந்த பணத்தை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த காசை நீங்க கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டே 9 முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க சொல்லலாம். 9 முறை இப்ப நம்ம பார்த்த மந்திரத்தை சொல்லிட்டு நான் செலவு செய்ய போகும் இந்த பணம் பல மடங்காக எனக்கு திரும்ப வரணும்னு மனதார நீங்க நினைச்சிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. சோ நீங்க எந்த ஒரு வெளியிடங்களுக்கு போறதாக இருந்தாலும் நீங்க எவ்வளவு பணம் எடுத்துட்டு போக போறீங்களோ அந்த பணத்திற்கு இதே போல மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது பணத்தை கொடுக்கும் இடத்துல கூட நீங்க மந்திர ஜபம் செய்வது யாருக்கும் தெரியாது. ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை நீங்க செஞ்சு வைக்க கூடாதுங்க. மதியம் நீங்க கடைக்கு போறீங்கன்னா காலை நேரத்துல நீங்க செய்யலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி அல்லது 2 நாள் முன்னாடியெல்லாம் மந்திரத்தை சொல்லிட்டு நான் செலவு செய்ய போகும் இந்த பணம் பல மடங்காக எனக்கு திரும்ப வரணும்னு மனதார நினைச்சிட்டே டிரான்சாக்ஷனை பண்ணுங்க. நீங்க செலவு செய்யும் அமௌண்ட் 1 ரூபாயாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு அந்த செலவை செஞ்சு பாருங்க.
பல மடங்காக அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரும். மந்திரத்தின் உச்சரிப்பு மட்டும் சரியாக இருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. சில முறைகள் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இந்த மந்திரம் சொல்லி பாருங்க, சுலபமாக மனப்பாடம் ஆகும். இன்னொரு முறை கூட இந்த மந்திரத்தை நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். இதே போல நீங்க 9 முறை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஹம் பிரத்யே நமஹ. ஓம் ஹ்ரீம் ஹம் பிரத்யே நமஹ. ஓம் ஹ்ரீம் ஹம் பிரத்யே நமஹ. இந்த மந்திரத்தை ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் பயன்படுத்துவதனால அந்த பலன்கள் நமக்கு தெரியாதுங்க. குறைந்தபட்சமாக 48 நாளைக்கு 48 டேஸ்க்கு நீங்கள் பணத்தை செலவு செய்யும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டினியூஸாக இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பணவரவில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும், அதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல 48 நாளைக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சமாக 48 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. லைஃப் லாங் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க. நம்ம டிவைன் ரூட் சேனல்ல கூட இதற்கான விளக்கத்தை நம்ம கொடுத்திருக்கோம். அதாவது வரும் ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருது. சோ எந்த அமாவாசை ஆடி அமாவாசையாக நாம் வழிபாடு செய்யணும், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்றைய தினமே ஒரு அமாவாசை திதி வருதுங்க. ஆனால் அது ஆடி அமாவாசை கிடையாதுங்க. வழக்கமாக நீங்க அமாவாசை அன்னைக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் திதிகளை அந்த நாளில் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் ஆடி அமாவாசை என்னைக்குன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 16 தேதி, அதாவது ஆடி மாதம் 31 தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை. சோ அன்றைய தினம் தாங்க ஆடி அமாவாசையை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய அத்தனை விதமான வழிபாடுகள், பூஜைகள், தர்ப்பணங்கள், திதிகளை நாம் கொடுக்கணும். ஜூலை மாதம் 17 தேதி 2023 ஆடி மாதத்தின் முதல் நாள் அமாவாசையாக வருவதனால அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அன்னதானங்களுக்கு பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே பலன்களை எதிர்பார்த்து எந்த விதமான தானங்களையும் நாம் செய்யக்கூடாது. இருந்தாலும் தானத்திற்கான பலன்களை சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது தமிழ் மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான தானங்களுக்கும் மிகுதியான பலன்கள் கிடைக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க ஒருத்தருக்காவது அன்றைய தினம், அதாவது ஜூலை மாதம் 17 தேதி 2023 திங்கட்கிழமை அன்னைக்கு ஒருத்தருக்காவது அன்னதானம் நீங்க செய்யுங்க, அல்லது வஸ்திரதானம் கூட நீங்க செய்யலாம். அன்னதானம் செய்யறவங்க கூட ஒரு சின்ன பாட்டில் தண்ணீரையும் நம்ம சேர்த்து வாங்கி கொடுக்கணும், அதுதாங்க நிறைவான அன்னதானம். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் ஜூலை மாதம் 17 தேதி குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அன்னதானம் நீங்க செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.